ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். முறுக்கு இல்லாத பண்டிகையா? இன்றைக்கி ஒரு நெய் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு மொறு மொறுன்னு நெய் முறுக்கு வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தேன்குழல் நெய் முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் வாங்கிக்கலாம். கடையில் உள்ள ரெடிமேட் அரிசி மாவில் கூட சூப்பராக வரும். இதில் உள்ள டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட சூப்பராக செய்வீங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு குறைஞ்சி தீயில் வச்சுட்டு அதில் ஒரு கப் உளுந்து, வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து சேர்த்து கைவிடாமல் வறுத்தெடுத்துக்கணும். இது கலர் மாற வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் நல்ல வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். கைவிடாமல் தான் வறுத்துக்கணும், அப்போ தான் ஒன்று போல் சூடு ஏறும். இப்போ உளுந்து கொஞ்சம் கலர் மாறிட்டேன், முறுக்கு வராதா அப்படின்னா முறுக்கெல்லாம் சூப்பராக வருங்க. என்ன வெள்ளையாக இருக்கிற முறுக்கு கொஞ்சம் மஞ்சளாக வரும், அவ்வளோதான். நல்லா வறுப்பட்டுட்டு 5 நிமிஷம்தான் வறுத்துருக்கேன். இப்போ இதை நான் மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் திரிச்சுக்கிட்டிங்கன்னா 2 தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக திரிக்கணும். 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிற எந்த அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த உளுந்த மாவு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம 1 கப் உளுந்து தான் வறுத்திருந்தோம், அந்த மாவை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. மாவு தான் கணக்கு, உளுந்து கணக்கு கிடையாது. மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. 4 கப் அரிசி மாவு, 1 கப் உளுந்த மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த நெய் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் தான் ரொம்ப வாசமாக இருக்கும். கையால் லைட்டாக கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம தேன்குழலில் ஜீரகம் சேர்ப்போம், எள்ளு சேர்ப்போம், எதுனாலுமே சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி நெய் சேர்த்து செய்கிற முறுக்குக்கு ஜீரகம் தான் நல்ல வாசம் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடானாக்கில் சின்ன குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கணும். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஆனால் எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். இது எதுக்காக செய்கிறோன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் இந்த மாதிரி சூடான எண்ணெயை ஊற்றையில். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால முதல்ல வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல கை போடக்கூடாது, கரண்டியை வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு பதம் சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னா ஒரு சின்ன தட்டில் பிழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தலை, நீங்கள் விட்ட தண்ணி பத்தலைன்னா மாவு பிழியறதுக்கு சிரமமாக இருக்கும், மாவு ரொம்ப கட்டியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் முறுக்கு பிழியலையே உடஞ்சி உடஞ்சி விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் 1-2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், கையிலையும் ஒட்டக்கூடாது. இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, எப்போதுமே முறுக்கு மாவு பிசைஞ்ச உடனேயே சுட ஆரம்பிச்சிடணும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் சட்டியை போட்டுட்டு தான் பிசைஞ்சிட்ருக்கோம், கரெக்டாக எண்ணெயும் சூடாயிருக்கும். முறுக்கை ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா கலர் குறைஞ்சி போயிடும், நல்லா ஒயிட்டாக வராது, நல்ல மஞ்சள் கலராக ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் வந்து 1 கிலோ புளிய போகிறீங்க, 2 கிலோ புளிய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு பிசைஞ்சிக்கணும். 3-4 கப் மாவு எடுத்து பிசைஞ்சு அதை சுட்டு எடுத்துகிட்டு தான் நீங்கள் அடுத்தது பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ஒரே கலரில் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். மாவு நல்ல பதமாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பிழியலாம். ஆனால் நீங்கள் பிகினராக இருந்தால் அந்த மாதிரி பிழியாதீங்க. இந்த மாதிரி 4 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டையான கரண்டியாக எடுத்துக்கிட்டு அதில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி சின்ன சின்ன தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முறுக்கை போடணும். நமக்கு பார்க்கையில் சூடான மாதிரி தெரியும். நீங்கள் 1 துளி மாவு பிச்சு போட்டிங்கன்னா உடனே மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு சூடு ஆயிருக்கணும், அப்போ தான் நம்ம முறுக்கை பிழியலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப குறைவான தீலையும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்படி டைரெக்டாக கூட நீங்கள் முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கலாம். முதல்ல உடனே திருப்பி போட வேண்டாம். எப்படி பாருங்கள், எப்படி பொங்கி வந்துட்டு இருக்குன்ட்டு அப்படின்னா நல்லா முறுக்கு வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு பக்கம் வேக வேக அந்த நல்லா கொதிக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொதி அடங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். உங்களுக்கு பார்க்கலையே தெரியும் அந்த நுரைச்சிக்கிட்டு இருந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். முறுக்கு பொரியல சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அது அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு பொரிஞ்சிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். முறுக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கல பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கஞ்சட்டியில் எண்ணெய் வடிய விடணும். எண்ணெய் வடிஞ்ச பிறகு ஒரு தட்டுலேயோ உள்ளது ஒரு பேப்பர்னால் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பேப்பராக பார்த்துக்கோங்க, அதில் ஒரு நிமிஷம் எடுத்து கொஞ்சம் ஆறின பிறகு தான் நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் சூடோடு வச்சு மூடக்கூடாது. அந்த பாக்ஸில் வச்ச பிறகுமே நீங்கள் முறுக்கை உடனே மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த சூடு ஃபுல்லாக தணிஞ்ச பிறகு தான் மூடி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஈடு எடுக்கலையே அடுத்த ஈடை புளிஞ்சு தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா எண்ணெயும் பதமான சூட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலாக்ஸ் ரெசிபி சமா ஃபுட்ஸ்லேருந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் மசாலாக்கள், ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாமே லைசன்ஸோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி சேல் பண்ணுறோம். இதில் திருநெல்வேலி ஸ்பெஷலான கருப்புளுந்தி இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, இடி சாம்பார் பொடி, திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார் பொடி, இது போக மில்லட் ஹெல்த் மிக்ஸு, ராகி கவுனி மிக்ஸு, டயட் மிக்ஸு, களி மிக்ஸு, எல்லா விதமான மசாலாக்கள், ஹேர் ஆயில், ஹேர் வாஷ் பவுடர் எல்லாமே கிடைக்கிது. உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவுமே சேர்க்காமல் நேச்சுரலாக தயார் பண்ணது. சுக்கு மல்லி பொடியெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக வாங்குவீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏற்கனவே உள்ள முறுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு முறுமுறுன் இருக்குன்னு. நல்ல ஒரு நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.